ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அம்பிகா. வெல்கம் பேக் டு சான்ஸ் ஸ்கொயர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தாங்க ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இட்லி, தோசை, பூரி, பொங்கல், இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு டிஃப்ரெண்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ், அதே சமயத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவையை வச்சு ஒரு இன்ஸ்டண்டான பிரேக்ஃபாஸ்ட் தான் ஃபஸ்ட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம ரவை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம அதை வேற ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். அதே பேனில் திருப்பி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதோடைய பச்சை மிளகாய் ரெண்டும் சின்ன சின்னதாக ஆட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதில் நான் ஒரு கப் ரவைக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் நான் சேர்த்துக்கிறேன். இது ஓரளவுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும் இந்த தண்ணி. இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இந்த தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் நான் இந்த மாதிரி ரவையை இதில் கொட்டி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உப்புமாக்கு எப்படி கொட்டுவோமோ அதே மாதிரி தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நமக்கு 8 to 10 minutes நல்லா குக் ஆகிடும். இதை நம்ம கவர் பண்ணிவிட்டு அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ரவை நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு இதை ஆற வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இது ஓரளவுக்கு ஆறினதுக்கப்புறமா நல்லா இதை கையிலேயே இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம் கையில் சின்ன சின்ன பாலாக. ஸோ வேணும்னா உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ நான் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இதை ரோல் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை மறுபடியும் ஒரு இட்லி தட்டில் வேக வைக்க போகிறேன். ஸோ நம்ம நார்மலாக ரவை உப்புமா தான் பண்ணுவோம். பட் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஸோ இது ஏற்கனவே நம்ம குக் பண்ணிட்டோம். இதை திரும்ப நான் இந்த மாதிரி ஒரு இட்லி தவாவில் 4 நாளாக வச்சிடுறேன். எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவிட்டு வச்சிடுறேன். ஈவன் நீங்கள் துணி போட்டோ நீங்கள் வைக்கலாம், இல்லை ஸ்டீமர் இருந்தால் மொத்தமாகவும் நீங்கள் ஒரு பிளேட்டில் கொட்டி இதை வேக வைக்கலாம். ஸோ லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதை அப்படியே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறேன். பத்து நிமிஷம் கழித்து எடுத்தோன்னா நமக்கு இது நல்லா குக் ஆகிட்ருக்கும். இதை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, திரும்ப ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு காஞ்ச மிளகாவும் கிள்ளி நான் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ காரத்துக்காக கொஞ்சமாக நான் இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் பச்சை மிளகாய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ இதில் லேசாக சேர்த்தோன்னா போதும். கடைசியாக இதில் தேங்காய் 1/4 கப் அளவுக்கு நல்லா துருவி இதில் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் கேரட்லாம் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். காய்கறிலாம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ இதை நல்லா இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற ரவையை இதில் சேர்த்துக்க போகிறோம். நான் ரவையை இந்த மாதிரி தட்டை தட்டையாக அமைக்கி விட்டுருக்கேன் இட்லி தட்டில் வச்சு. நீங்கள் வேணும்னா ரவுண்ட் ரவுண்டாகவும் வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம். இல்லை சின்ன சின்ன பால்ஸ் மாதிரியும் செஞ்சு சுண்டல் ஷேப்லேயும் நீங்கள் செஞ்சு செய்யலாம். நம்மளோட இஷ்டம் தான் இது. இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணோன்னா போதும் நமக்கு. 2 மினிட்ஸ் நல்லா இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். பார்த்தீங்களா, எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது. ஸோ உப்புமா பிடிக்காதவங்க, கிச்சடி பிடிக்காதவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா ஏதாச்சும் சட்னிஸ் கூட, தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சூப்பரான ரெசிபினே சொல்லலாம் இதை.
ஓகே, அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் இதை. இது நீங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நான் இதுக்கு உருளைக்கிழங்கு ரெண்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா உருளைக்கிழங்குல தண்ணி ஊற்றி லேசாக உப்பு சேர்த்து 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு நல்லா இது மசியணும் உருளைக்கிழங்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கெட்டி இதில் இப்போது 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி விட்டுக்கலாங்க. இதை நான் இப்போ நல்லா கரைச்சி ஓரமாக வச்சுருவேன். ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் நம்ம இந்த மாதிரி நல்லா தோல் உரித்து மசித்து எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் உருளைக்கிழங்குக்கு பதில் வேறு ஏதாச்சும் காய்கறிலையும் நீங்கள் மசாலா செய்யலாம். கேரட் இல்லை பீன்ஸ், பட்டாணி அதெல்லாம் போட்டும் செய்யலாம். உருளைக்கிழங்குல செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோடையே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் சின்ன சின்னதாக நறுக்கி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இதில் பட்டாணி நான் சேர்த்துக்கிறேன். இது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணினா இது சீக்கிரமாக குக் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் காஞ்ச பட்டாணி ஆட் பண்ணுறதா இருந்தால் அதை வேக வச்சுட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் நான் இப்போது வேக வச்சு மசித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏற்கனவே நான் உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்துக்கிறேன். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். திரும்ப 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். எடுத்து வச்சு திரும்ப ஒரு பேன் வச்சுக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் தோசை தவா கூட வச்சுக்கலாம். ஸோ நம்ம வச்சுருக்கிற மாவில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம இப்போ தண்ணியாக கரைச்சிக்க போகிறோம். தண்ணியாக கரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தவாவில் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்லேயே வச்சு நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லேசாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம தோசை மாதிரி நல்லா தின்னாக இதை போட்டு எடுக்க போகிறோம். இதை கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் குக் ஆகும். ஸோ கவர் பண்ணிவிட்டு நான் திரும்ப இதை திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டு இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவை அப்படியே இது மாதிரி ஒரு பக்கமாக வச்சுட்டு ரோல் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன். ஸோ சப்பாத்திலாம் நம்ம சுட்டுட்டு ரோல் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி தோசை மாதிரி போட்டு ரோல் பண்ணோம்னா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம மார்னிங் டைமில் டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் கெச்சப் இருந்தாலே போதும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டுடலாம். ஏன்னா இதில் ஏற்கனவே மசாலா இருக்குது. அப்படி இல்லைனா லைட்டாக இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப்போடு நான் சர்வ் பண்ணுறேன். ஓகே, இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவல் வச்சு தான் நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். அதே சமயத்தில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இதுக்கு நம்ம எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சிகப்பு அவல் இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஜஸ்ட்டு வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு தண்ணியை உடனே ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஊறுச்சுன்னா இது நல்லா இருக்காது நமக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நான் அப்படியே வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இதை அப்படியே போட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுடலாம். நம்ம இது அப்படியே நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் ஸ்டவ் பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கிறேன். வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இல்லை 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ காரத்துக்காக நான் பச்சை மிளகாய் 2 வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதோட 1 வெங்காயம் 1 தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுருக்கிற அவலையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி லேசாக தெளித்து மூடி வச்சுக்கலாம். ரொம்ப ஊற்ற தேவையில்லை. நம்ம லைட்டாக தெளித்து மூடி வச்சு குக் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நான் இதில் கடைசியாக 1/2 எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான்.
நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், நமக்கு 5 மினிட்ஸ் கூட ஆகாது இது செய்யறதுக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் வேர்க்கடலை சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடலைப்பருப்போடு கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்து பாருங்கள். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரட் வச்சு ஒரு பணியாரம் ரெசிபி தான். இன்ஸ்டன்ட் பணியாரம் தாங்க நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி கேரட் எடுத்துக்கிறேன். 2 கேரட் நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். அதை நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நறுக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை நல்லா நறுக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம இப்போது. ஸோ கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு கேரட் இருக்கிறதே தெரியாது. ஸோ நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அந்த தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இதில் நான் கோதுமை மாவு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இதோட 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், சிகப்பு மிளகாய்த்தூள். இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து வச்சு நல்லா இதை திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதில் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். திரும்ப நமக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு இந்த மாதிரி பணியார தவா வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். எல்லாத்துலேயும் சேர்த்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க வேண்டியது தான். சேர்த்து இதை கவர் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். இதை நல்லா ஒரு பக்கம் ஒரு 3-4 மினிட்ஸ் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம திரும்பி போட்டு நம்ம குக் பண்ணலாம். திரும்ப பார்க்கறதுக்கே இது கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இதோட நீங்கள் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, ஈவன் புதினா சட்னி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கேரட் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இட்லி தோசைக்கு பதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே சமயத்தில் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஓகே, அடுத்ததாக கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட் வச்சு தான் நான் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு சின்னதாக ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு இல்லை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடைசியாக இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்து தக்காளி ஒன்று சேர்த்துக்கிறேன் நான், சின்ன சின்னதாக நறுக்கி. ஸோ அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா நான் கேரட் கொஞ்சமாக எடுத்துருக்கேன், துருவி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல், காய்கறி சேர்க்காமையும் இதை செய்யலாம். நான் வந்துட்டு கேரட் மட்டும் துருவி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இதை ஒரு வதக்க வதக்கிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன், 8 பிரெட் துண்டு எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி ரோல் வச்சு நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கலாம் நம்ம திரட்டி. ஸோ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி திரட்டி விட்டுக்கிறேன். முட்டை வந்துட்டு ஆப்ஷனல் தான், நீங்கள் முட்டை இல்லாமையும் செய்யலாம். முட்டை பிடிக்காதவங்க முட்டை வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணி. இதுக்கு நான் 2 முட்டை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். அதில் நார்மல் பால் தான் சேர்த்துட்டு இதில் காரத்துக்காக 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தென் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது மிக்ஸ் பண்ணி நம்ம இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்மளோட ப்ரெட்டும் ரெடி, மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. நான் மசாலா எல்லாத்தையும் இந்த மாதிரி இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டோன்னா அது அப்படியே ஒட்டிக்கும் நமக்கு. நீங்கள் ஓரம் கட் பண்ணிவிட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம், பட் நீங்கள் இப்படியேவும் செய்யலாம். ஸோ நம்மளோட விருப்பம் தான். நீங்கள் சைட்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா இது இன்னும் ஃப்ளாட்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம டக்குன்னு செய்யணுன்னா சைட்லாம் கட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதே மாதிரியே நீங்கள் ரோல் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தவா வச்சு நீங்கள் தோசை தவாவோ இல்லை இந்த மாதிரி பேனோ வச்சுக்கலாம். நான்
நல்லா இந்த மாதிரி முட்டையில் டிப் பண்ணி எடுத்து போடுறேன். நீங்கள் முட்டை ஆப்ஷனல் தான், அப்படியே ஆயில் ஊற்றியும் நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அப்படி செஞ்சீங்கன்னா, இப்படி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் ரெண்டு மெத்தட்லேயுமே செஞ்சு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா அப்படியே நான் போட்டிருக்கேன். இது வந்துட்டு எக்கு போட்டது, இது எக் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ முட்டை பிடிக்காதவங்க நீங்கள் இப்படியும் செய்யலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட், டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த அஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட், அதே சமயத்தில் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும், செய்கிறதுக்கு சாப்பிட்றவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் திரும்ப இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சீக்கிரமாக சந்திக்கிறேன். பை பாய்.